அகலில் குரானாக நாம் இருக்க விரும்பினால் நான்காவதாக நாம் செய்ய வேண்டியது இந்த குரான் என்ன சொல்லுகிறது என்பதை படிக்க வேண்டும் யாருக்குரிய குரான் இது நமக்கு இந்த குரானில் என்ன இருக்கிறது என்று தெரியுமா முஸ்லிம் என்று சொல்கிறோம் இருபத்தி ஐந்து வயது என்கிறோம் நாற்பது என்கிறோம் அறுபது என்கிறோம் இந்த குரானுக்குள் என்ன இருக்கிறது என்று இதுவரை நாம் அறிந்திருக்கிறோமா கபருக்குள்ளே வைத்த பிறகு குரானை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படுமே அந்த கேள்விக்கு எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கபருக்குள் கத்தி பதில் சொல்லி நரகம் போக போகிறோமா அல்லது நான் குரானை படித்தேன் அதை சொல்லக்கூடிய விஷயங்களை அறிந்தேன் என்று ஆறுதலாக பதில் சொல்லப் போகிறோமா என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும் இந்த குரானை வெறுமனை பறக்கத்திற்காக ஓதுவதற்கோ அல்லது என்று சிலர் செய்வது போன்று மரணித்த வீடுகளில் மட்டும் ஓதுவதற்கென்று அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை குர்ஆனை இறக்கிவிட்டு கேட்கிறான் இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளதா அல்லாஹ் கேட்கிறான் குரான்ல என்ன இருக்கிறது என்று சிந்திப்பதற்கு குரானை படிக்க வேண்டும் குரானை படித்தால்தான் நமக்கு தெளிவு கிடைக்கும் குரான் படிப்பதற்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது இந்த படிப்பதற்கு நாம் இலகுவாக்கி இருக்கிறோம் இதை படித்து புரியக்கூடியவர்கள் இல்லையா என்றெல்லாம் கேட்கிறார் யார் படிப்பது சகோதர சகோதரிகளே கொஞ்சம் நிதானமாக நாம் சிந்திக்க கூடாதா இது நோன் முஸ்லிம்ஸ் முஸ்லிம்ஸ் படிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறோம் முஸ்லிம் அல்லாதவர்கள் படிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறோம் குரான் வாங்கி கொடுக்கிறோம் இந்த குரானை ஈமான் கொண்டிருக்கிற நமக்கு இந்த குரானுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாது என்ன ஒரு நிலை இது ஏன் நம்முடைய சமுதாயம் இதை உணராமல் இன்னும் இருக்கிறது இங்கே இதிலே இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற அல்லது இதை கேட்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனச்சாட்சியிடத்திலே கேட்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்கூல் காலம் என்று ஒன்றிருந்தது காலேஜ் காலம் என்றிருந்தது எவ்வளவு புத்தகங்கள் படித்திருக்கிறேன் இதை தாண்டி கதை புத்தகங்கள் நாவல்கள் கட்டுரைகள் அரசியல் புத்தகங்கள் எத்தனை எத்தனை சுமார் ஒரு ஐநூறு அறுநூறு அல் ஆன் தர்ஜமாவை ஒரு தடவையேனும் நான் படிக்கவில்லை மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் எப்படி போய் அல்லாஹுக்கு முன்னால் நாளை மறுமையிலே நிற்க போகிறோம் இது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சமாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குரானோடு ஒரு நெருக்கமான தொடர்பை நம்மை ஏற்படுத்தினால்தான் அஹிலுல்லா அஹலுல் குர்ஆன் என்கிற அந்த கூட்டத்தில் நாம் சேரலாம் ஐந்தாவதாக ஒருவர் அஹிலுல்லா அஹலுல் குர்ஆன் என்கிற அந்த குரானிய மனிதராக மாற விரும்பினால் அவர் குரானை கொண்டு அமல் செய்யக்கூடியவராக மாற வேண்டும் குரானை கொண்டு அமல் செய்யக்கூடியவராக மாற வேண்டும் அப்ப குர்வானில் உள்ளது என்னென்று படித்தால்தான் அதை கொண்டு அமல் செய்ய முடியும் இந்த ஐந்து தன்மைகளும் யாரிடம் இருக்கிறதோ அவர் அல்லாஹுடைய குடும்பத்தைச் சேர்ந்த குர்ஆனிய ஆனிய மனிதராவார் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தாருள வேண்டும்